சொல்லுங்க. சாமி வணக்கம். சாமி, வணக்கம். மதுரையில இருந்து ஜெயக்குமார். சாமி சாமி, ஒரு இனம் புரியாத, என்னால விளங்கி கொள்ள முடியாத ஒரு 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 புதுமையான ஒரு உணர்வு அப்படின்றது எனக்குள்ள இருந்து விரும்ப. அது வந்து இதுக்கு மேல அது அப்படி அனுபவிக்கல. அது எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு 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 குழப்பம் இருந்தது, ஒரு சின்ன பயமும் இருந்தது. அது நிமித்தமா உங்களுக்கு வந்து நான் வந்து வாட்ஸ்அப்ல வந்து SMS பண்றதுக்காக நான் யோசிச்சுக்கிட்டே இது பண்றேன். சாமிக்கு இப்ப நம்ம அட்டன் பண்ண அவங்க வேலையா இருந்தா என்ன செய்யறது ஏது செய்யறது அப்படின்ட்டு டைப் பண்றதுக்கு போறேன். கரெக்டா நீங்க வந்து ஆன் ஆகுறீங்க சாமி. அதுல உடனே வேக வேகமா சாமி அந்த அடுத்தது முடிக்கிறதுக்குள்ள டைப் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ கொடுக்குறீங்க சாமி. அடுத்து நீங்க வந்து உங்களுடைய டைப் அந்த ஒரு செயல் செய்யறேங்க சாமி. செய்யும் பொழுது ஒரு வகையான போதை அப்படின்றது, நான் அந்த செயல் செய்யறேன். அந்த ஒரு அது போதை, அது எப்படி போதை அது மாறி இருந்தது சாமி. ஒரு ஸ்டெப் எடுத்து அப்பாவுக்கு வந்து மருந்தை எடுத்து ஒவ்வொரு நாலு நாள் மாத்திரையா போமே கொஞ்சம் கொடுப்போம். அப்படி வித்தியாசமாவே இருந்ததுங்க சாமி. அப்படியே கொஞ்சம் லைட்டா தலை லைட்டா ஒரு 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 கருவிருப்பா ஒரு உள்ளுக்குள்ள ஆழமா உள்ளுக்குள்ள மே இங்கேயோ இழுத்துட்டு இனம் புரியாம அப்படின்னு சொல்லட்ட மாதிரி எப்படி இருந்திருக்கும்ட்டு. ஆமாங்க சாமி. அது வந்து ஒரு சருகு வந்து மனித உருவத்துல இருந்து மனித உயிர்ல இருந்து செயல்களை புரிஞ்சா மாதிரி இருக்கும். கரெக்டா வெயிட்லெஸ்ஸா வெயிட்லெஸ் கம்ப்ளீட்டா வந்து உடம்பு யாருடைய உடம்புலயும் நீங்க புது பண்ற மாதிரி இருக்கும். கரெக்டா வெயிட்லெஸ் அப்படின்ற மாதிரி இருக்குங்க சாமி. பிரீத்திங்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கு. பிரீத்திங் ஒரு மிதக்கிற மாதிரி இருந்திருக்கும். உடம்ப பூரா வந்து ஒரு உணர்வு வந்து இந்த லிப்ட்ல எல்லாம் ஒரு ஒரு ஜர்க்கோட ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஸ்பிரிட் வந்து ஒரு செகண்ட் உடம்ப விட்டுட்டு அப்படி விலகி திருப்பி ஜாயின் ஆற மாதிரி இருக்கும். அந்த அனுபவங்களை உணர்றேங்க சார். ஆமாங்க சார். ஆமா அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டா அந்த மண்டல வந்து அந்த லைட்டா ஒரு ஒரு மாதிரி அழுத்தம் ஒரு 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 அந்த எதிரிட்டு போறப்ப நான் பட்ட கஷ்டம் சொல்வேன் சாமி. மண்டைக்கு நான் எதிரிட்டு போகும்போது என்ன அதே மாதிரி இல்லாம வேற மாதிரி கொஞ்சம் தலை லைட்டா சுத்துற மாதிரி உள்ளுக்குள்ள உள்ளுக்குற இழுத்து அப்படியே உள்ள அப்படியே எனக்கு அது கொஞ்சம் பயமாவும் இருந்தது சாமி. எனக்கு வந்து நம்ம அறுதி நம்ம வந்து உணர்வு நிலையில நம்ம இருந்து அப்படின்ற மாதிரி நான் அந்த ஒரு முக்கால் நேரத்துக்கு மேல நான் அந்த ஸ்டேட்ல நான் இருக்கிறேங்க சாமி. பட் வந்து எனக்கு நீங்க வந்து ஒவ்வொன்றும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குறீங்க அப்படின்றது வந்து என்னால 100% வந்து ஏன்னா வெயிட்டமினிட்டு போட்டுட்டு நீங்க வந்து முக்கால் நேரம் வந்து வெயிட் பண்ணக்கூடியவங்க கிடையாதுங்க. அதுதான் தெரியும். உடனே டபார்னு அடிச்சிருவீங்க. அங்க நீங்க அடிக்கல உடனே அடிக்கல அப்படின்ற உடனே நான் அப்படியே இருக்கிறேங்க சார். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கு. அந்த இடையில உள்ள டாக்கிங் ஓடுறத இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு நீங்க. சோ அந்த டாக்கிங் வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆஃப் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கு சார். அப்படியே ஆஃப் ஆகுது ஆஃப் ஆகுது. அப்படியே கொஞ்சம் பயமாவும் இருந்தது. கொஞ்சம் தலை கைய உடம்புக்கு ஏதோ நிகழுதுன்ற ஒரு அந்த ஒரு இதுல குழப்பத்துல அப்படியே படக்கணும். உங்களுக்கு போன்ல அடிச்சுட்டேங்க சாமி. பரவாயில்ல. இது வந்து நல்ல உணர்வு. அதாவது பேருணர்வு ஆட்கொள்ளுது. பேருணர்வுன்றது வந்து இன்னதுன்னு தெரியாம இந்த மாதிரி ஆட்கொள்ளல் தான் வந்து பேருணர்வுடைய ஆட்கொள்ளல். இன்னதுன்னு நீங்க அறுதிட்டு அறுதிட்டுன்னா இந்த நாள் வரைக்கும் இந்த அறுதிட்டுன்ற வார்த்தையெல்லாம் வந்து தியரி. புரியுதுங்களா? இது வந்து யதார்த்தம். சொன்னீங்கல்ல ஒவ்வொரு நாலு நாலு மாத்திரையா எடுத்து அப்பாவுக்கு கொடுக்கும் பொழுது எல்லாம் உடம்பே தெரியல. போதையா இருந்தது. போதை போதை
வேலை செய்யும்போது பதத்துக்கு இடையூறு சங்கட்டம் படுவேன் நானு சங்கட்டப்படலாங்க சாமி அப்படியே ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு அதிருப்தி ஒரு பயம் அப்படியே ரொம்ப அப்படி இருந்தது. இல்ல இத பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நான் தான் இருக்கேன் இல்ல பக்கத்துல, நான் எல்லாம் இந்த போதையில சதாச்சார காலம் அப்படியே இருக்கேன். மற்ற மகான்கள் மாதிரி நான் வேலைகள் பண்ணாம இருக்கிறது இல்ல, எல்லா வேலைகள் எல்லாம் தாமாகவே நடத்திருக்கிறேன். கையெடுத்து ஏதோ பண்ணுது, மனசு செய்ய பேச வேண்டிய அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு டைரக்டர் வந்து ஒரு 10,000 crore இது ப்ராஜெக்ட்ல ஒரு படம் எடுக்கிறாருன்னா 2 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு அந்த மாதிரி இண்டு இடுத்து விடாம வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் இன்ஸ்டன்ட்ல எப்படி ஜிமெயில் 1 லட்சம் ஜிமெயில் போதோ அதெல்லாம் ரொம்ப லேட்டு ஒரே கணத்துல அந்த கணத்துல எல்லா இடத்துலயும் வந்து ஆன்ம போதை கிடக்கு. புரியுதா? அங்க வந்து எந்த பயமும் தேவையில்லை, எந்த சஞ்சலமும் தேவையில்லை. அது வந்து ஜெயக்குமார் உடம்பு வந்து அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து இப்ப நோக்கி பயணிச்சிட்டு இருக்கீங்க நல்லா. ஏன்னா நம்ம தொடர்ந்து அந்த பாலை தட்டி அந்த கோலுக்கு எடுத்துட்டு போறாங்கல்ல, ஒரே குறியில அந்த மாதிரி வந்து இந்த தனித்த ஜீவன் இல்லைன்றது நம்ம பாத்துக்கிட்டே போறோம். நடக்கும் நீங்க இனிமே எதிர்பார்க்க வேண்டாம். இந்த தனிமை இல்லைன்றது மட்டும் ஓயாம பாத்துக்கிட்டே இருக்கும். தனி ஜெயக்குமார், ஆமா, மனத்துல தனி எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணத்துக்கு பின்னாடி வீரியம் கொண்ட நாட்டங்கள் இருந்தாலும் கவனங்களா புத்தியில அகந்த வந்து செயல்பட்டாலும் எப்படி இருக்க முடியும்ன்ற ஒரு நகையாடும் பார்வை. ஒருமா ஆமா, எள்ளி சிரிக்கிறார்கள் சொல்லுவாங்களே, எள்ளி நகையாடுகிறார்கள். அந்த மாதிரியான ஒரு கூர்மையான விசார பார்வையில எங்கப்பா நீங்க இது ஏன்னா பக்கத்திலயே வந்து இது நாள் வரைக்கும் இந்த பௌதிக பிரபஞ்சத்துல யாருமே சொல்லிக் கொடுக்காத அந்த ஒண்ணு வந்து 1896ல இருந்து பகவான் முடிச்சு வச்சு நம்ம கையில கொடுத்துருக்க. என்னது அது? ஆழ்ந்த வரக்கும் ஆன்ம ஞான சத்தங்கம் நடக்கின்ற இடம். பொறுமா, அப்படிதான் இருக்கும். அப்ப வந்து இந்த பிள்ளை ஜெயக்குமார் அப்பாக்கு செய்வது, மகளுக்கு அப்பா ஜெயக்குமாராக இருந்து செயல்படுவது, அப்புறம் ஒரு இடத்துல வந்து சமூகத்துல வந்து பொது ஜனமா இருந்து ஏதோ ஒரு பொறுப்புகளை வகிக்கிறது, எல்லாமுமே வந்து அதனுடைய நிழலாட்டங்கள். உங்களுடைய பூர்வ ஜென்ம வாசனைகள் தான் வந்து தானாகவே வந்து வெகு சிறப்பா அதை வந்து நடத்தி வைக்கும். இந்த கழுத்துக்கு மேல இந்த மண்டைக்குள்ள சில நேரம் அப்படி இருக்கிறது பயம் வந்துருக்கு சார். ஆமா, அது கொஞ்சம் வந்து இதெல்லாம் புது விதமான அனுபவங்கள் இல்ல. வழக்கமா வந்து அது புத்திய இது பண்ணிக்கிட்டு இருக்கும். நீங்க வந்து அதான் சொல்லணும், நீங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னையே சதா தியானிச்சுக்கிட்டே இருக்கீங்க வேற. நான் அங்கதான் இருக்கேன் உங்களோட, அதனால அந்த தைரியத்தை உடனுடன் வச்சிருக்கேன். அவர் இருக்காரு அவர் பக்கத்துலயே இருக்காரு, நானும் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன வந்து ஆவாகனம் பண்ற மாதிரி அப்படியே வச்சுக்கிறேன். ஏன்னா இது நான் ஆழ்ந்த வரக்கு மாதிரிதான் போதையில தான் இருக்கேன்.
சாமி, அதாவது நான் வச்சுக்கவே இல்லை சாமி, அவங்க அப்படியே தான் இருக்கிறீங்க. அவ்வளவுதான். இப்ப எனக்கு கொடுத்த ஒரே ஒரு பயங்கரமான பயிற்சி மெத்தட் அப்படின்னு கேட்டா உங்க நினைப்பு மட்டும்தான். சரி, அது ஒண்ணுதான் எனக்கு வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்க ஒழிய இங்க கம்பெனிக்கு வந்து புரிதல் வந்து வேலை செஞ்சுட்டா அறிதல் வேலை செஞ்சான்னு எதுவுமே தெரியல. நினைப்பு 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 வந்து ஒவ்வொரு வேலை முடிச்சுல எங்கெங்க நாங்க சிரமப்படுறோம் அங்கங்க. இந்த அந்த முக்கால் மணி நேரம் வந்து நான் ஆசுவாசப்படுத்திட்டு சாமி பதறிட்டேன். இப்படி வரும்போது பதறிட்டே உங்க நினைப்போடையே அப்படியே படுத்துருக்கேன். நீங்க பக்கத்துல இருந்து அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கோ அப்படியே நீ சால்வ் பண்ற மாதிரியே தான் உணர்வோட இருந்தேங்க சாமி. அப்ப நினைக்கிறேன் சாமியை உடனே இல்ல அடிச்சிருப்பாங்க, அடிச்சல இருக்கிறாங்க, அதனாலதான் நமக்கு போன் இப்ப பண்ணல அப்படின்ற அந்த ஒரு உணர்வு வந்து தீர்க்கமா இருந்ததுங்க சாமி. இங்க அந்த செயல்பாடுகள்லயும் அந்த அவங்க வந்து மாறுதல் இருந்துச்சு. அந்த உடம்புல இருக்கக்கூடிய விபரீதமான அந்த ஒரு மாதிரி தாங்க முடியாம இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி நிதானமா அப்படின்னு இருந்தது. பயம் கொஞ்சம் தாங்கலங்க சாமி. அதான் பயம் வந்து இது வந்து அப்சல்யூட்டா இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லையே. உங்களை ஏதோ வழக்கமா வந்து என்ன சொல்லுவாங்க, அது பிடிச்சிருச்சு இது பிடிச்சிருச்சுன்னு பயம். இது வந்து அற்புதமான ஆன்ம பொருள் வந்து இறங்கி இருக்கிற ஒரு சந்நிதி. சந்நிதி மங்களம் நடந்திருக்கு, மங்களமான விஷயம் நடந்திருக்கு நடந்திருக்கு. வெகு வெகு மங்களமான இந்த பிரபஞ்சமே பார்க்காத ஒரு மனம் வந்து தனியா வெளியேறுது. புரியுதுங்களா? அதாவது இல்லாத மனம் இல்லாததாக உணரப்படுகிறது, இல்லாததாக அது உணர்த்தி வைக்கின்றது. அப்படி கூட சொல்லுவேன், அப்படிதான் சொல்லணும். அதுதான் ஆன்ம பொருள், ஆன்ம அறிவு, ஆன்ம பேருணர்வு, ஆன்ம இருப்பு வந்து அதுவே தானாக வந்து போங்கடா எழுந்த அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தா எப்படி போவாங்க? புரியுதுங்களா? அந்த பார்வையா சித்திச்சு உங்ககிட்ட இருந்த பல கோடி ஜென்மாக்களுடைய சம்ஸ்காரங்கள்னு சொல்ற பூர்வ வாசனைகள், பழைய பதிவுகள், ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அத்தனையும் வந்து அர்த்தம் பண்ணாதான் அங்க வந்து அது இருக்க முடியும். அது அந்த போதை வரும். இது வந்து நம்ம நாடி பண்றதே கிடையாது. இதுக்கு ஏன்னா எங்க இலக்குன்னே தெரியாது. வெறும் வெறுமானத்துல ஷூட் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? ஆன்மீக சாதனைகள் இங்க நடக்கிறதெல்லாம் எப்படி எவ்வளவு சொல்றீங்க, ஆனா நான் அதை எப்படி நடக்குதுன்னு தெரியல சார். அதான் அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது பேரு உணர்தல் இல்ல. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க உணர்ந்துதான் தூங்குறோம், தூங்க ஆரம்பிச்சிட்டோம், தூங்கிட்டோம் அப்படி எல்லாம் தூங்குது வந்து நீங்க உணர்றீங்களா? அதுதான் இங்க வந்து தோற்றம் இருக்காது, உலகம் இருக்காது. ஆன்ம உணர்வு இருக்கும் பொழுது உலகம் இருக்காது, உலகம் இருக்கும் பொழுது ஆன்ம உணர்வு வராது. கிளியர்? லைன் வந்து வெரி கிளியர். ஆமா, பஞ்ச கோஷங்கள்ல உலக உணர்வு, உடம்பு உணர்வு, மன உணர்வு, புரியுதுங்களா, பற்றுதல்கள் அத்தனையும் இருக்கும் பொழுது ஆன்மா வராது. ஆன்ம உணர்வு வந்ததுன்னா அங்க இதெல்லாம் இருக்கவே முடியாது. அவ்வளவுதான். ஆனா எனக்கு வந்து ஒரு ஆத்மாத்மா உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் தண்ணி வைக்கிறேன். சொல்லுங்க. இந்த பயம் மட்டும் எங்கிட்ட போயிடட்டும். எப்படி அது அது இல்லைன்னா அது பயம் யாருடையது? அது கூட உங்களுக்கு இல்ல. அகந்த வந்து உங்களை வந்து நீங்கன்ற ஸ்ட்ரக்சரை புடிச்சிருந்துருக்கு. அது வெளியேறதுக்கு முன்னாடி அப்படிதான் பயமுறுத்தும். என்னப்பா நீ என்ன விட்டுட்டு நீ எங்கேயோ கிளம்புற புதுசா அப்படின்னு பழைய இவங்கெல்லாம் போக்குறீங்கெல்லாம் உங்களை லவ் பண்ணியிருந்தாங்க வச்சுங்க, எனக்கு என்ன கதை சொல்ல போற அப்படின்ற மாதிரி ஒரு அது இல்ல. அதாவது துக்கமும் சங்கடங்களும் பிரச்சனைகளுமா கூட வாழ்ந்துருவாங்க. புரியுதுங்களா? ஆனா வந்து அதுலயாவது ஒரு ஐடென்டிட்டி இருந்துகிட்டே இருக்கும். புரியுதா? நானுக்கு சரி சரி நாளைக்கும் வந்து அதே கஷ்டம் தான் அப்படின்னாவது உயிர் வாழ்தல் அங்க நடந்துட்டு இருக்க மாதிரி அகந்த வந்து காமிச்சு நிறைய பேருனுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. இங்க வந்து அது எல்லாமே தூக்கப்படுறது இல்ல. இது வந்து பிரபஞ்சத்துல வந்து எப்பயோ பூக்கிற ஒரு மலர். அவ்வளவுதான். ஆயிரம் ஆயிரம் வருடங்கள்ல, கோடி கோடி வருடங்கள், அது வருடங்கள்னு அதாவது மனிதனை வச்சு சொல்ல வேண்டியதா இருக்கு, வாழ்க்கையை வச்சு டைம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனாலும் வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப 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 நடக்க முடியாத நிகழ்வுகள், அது நடந்திருக்கு. அந்த பயம் வந்து அகந்தை தான். அகந்தை வந்து பயத்துலதான் பிறக்குது. பயத்துலதான் நம்ம வாழ்க்கைய அது வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா? அத வெட்டுறதுக்கு துணிகிறவன் எவனுமே இல்லைங்க. இங்க தீரர்கள் இல்லை. என்ன பண்ணுவோம்?
நானும் எனக்குமே துணிச்சலே இல்ல உங்கள்ட்ட, நீங்க உங்களோட உடனே உடனே உங்களோட நான் தொடர்புல இருக்கிறேன், அதுலதான் இவ்வளவு வர்றேன். ஆமா சொல்லுங்க, தனி சாதகன் எவ்வளவு யூடியூப்ல என்ன இன்டிமேட்டா கேட்டிருந்தாலும் அவன் வந்து நேரடியா ஆட்பட்டு இந்த மாதிரி ஒரு வேட்கையோட தொடர்பு கொண்டு அவ்வளவு இணக்கம் அணுக்கத்தோட அதை முன்னிலைப்படுத்தி தன் வாழ்க்கையை மாத்திண்டு வாழ்ந்தாலொழிய இது நடக்க பொறுமா. குரு சந்நிதியில அவன் எப்படியாவது தன்னை கொண்டு வந்துக்கணும். என்ன மால் பைபிள் பாக்கணும்னா கரெக்டா, ஏங்க ஒரு 10,000 crore வச்சு எடுக்கிறாருன்னா ஒவ்வொரு சீனுக்கும் 10,000 crore டிவைடட் பை அந்த 3 hours போட்டுக்கணும். 180 மணி நேரம், 180 நிமிஷம் இல்லையா, 10,000 crore டிவைடட் பை 180 நிமிஷம் போட்டுக்கணும். அதுதானே ஒரு மில்லி செகண்ட் உடைய வர்த்து கரெக்டா. 180 × 60 அவ்வளவு செகண்ட்ஸ். அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் வந்து ஆக்சுவலா ரொம்ப வீட்டுல வந்து வேலை நடந்துருந்தது. அதுக்கு நடுவில் கேட்டவுடனே அதுவும் வந்து பாத்துட்டேன் அப்படியே பாத்துட்டவுடனே என்னால பதில் கொடுக்க முடியல டக்குன்னு கொடுத்தேன் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உடனே நான் வந்து இதுதான் பிரபஞ்சத்துல முக்கியமான விஷயம், அதை அட்டன் பண்றதுக்கு தான் இதையும் இங்க இதை அனுப்பிச்சு வச்சிருக்கான். புரியுதுங்களா? இதனுடைய செயலே வந்து இதுக்குத்தான், இந்த சாரத்துக்கு தான். எந்த பூ மலருது, எந்த பூ வந்து கருகுது வாடுது அப்படின்னு பார்த்து 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 இந்த இதுதான். சாமி இந்த மலருதுன்ற வார்த்தையை நீங்க விட்டீங்க, இந்த முக்கால் மணி நேரம் அப்படின்னு உங்களுடைய எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு படுத்திருக்கும் போது விழிக்கும் போது மலர்ந்தவனாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேங்க சாமி. நீங்க இந்த மலருதுன்னு சொன்னவொடனே நான் இந்த நினைச்சத நான் சொன்னேங்க சாமி. இந்த வார்த்தையை இந்த முக்கால் மணி நேரம் உங்களுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது நான் இனிமே விழிக்கும் போது மலர்ந்தவன ஒரு எண்ணம் மட்டும் வந்ததுங்க சாமி. ஆமா, அப்பேற்பட்ட மலர்ச்சி, அப்பேற்பட்ட பூ இது வந்து ஆன்ம உணர்வே வந்து இப்ப வந்து 5 கோஷங்களும் ஊடுருவி நிற்கும். ஒன்ஸ் என்லைட்டன்ட் என்லைட்டன்ட் தான், புரியுதுங்களா? ஆனா குரு சந்நிதி விட்டு விலகக்கூடாது. சங்க விளையாடுறதெல்லாம் வந்து அது நடக்கிற சமாச்சாரமே இல்ல. இந்த இதுலதான் பாத்தீங்கன்னா லௌகீக வாழ்க்கையில என்ன பண்ணுவாங்க, ஒரு கம்பெனில வந்து அவன் வந்து பெரிய மெக்கானிக்கா ஜாயின் பண்ணுவான். அங்க ஒரு புது பைக் இம்போர்ட் பண்ணி அது பயங்கரமா ஆளோ பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கும். அதனோட டெக்னாலஜி அப்படி கத்துக்கிட்டே இருக்கும் பொழுதே வர கஸ்டமர்ஸும் இவனை வந்து குருட்டாட்டம் ஆட வச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க, நீ கடை ஓபன் பண்ணப்பா, இன்னும் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பண்ணி கூட அப்படின்னா அவன் நம்ம சாயந்தரம் 5 மணில இன்னொரு கடை போட்டுருவான். இங்க 5 மணிக்கு டியூட்டி முடியும், 6 மணிக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் போட்டு அங்க பட்டு அடி வாங்குவான். புரியுதுங்களா? ஏன்னா அவன் வந்து டெக்னாலஜி வந்து அப்படியே இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜியா இருக்கும். அந்த ஸ்பேர்ஸ் எல்லாம் இவன் தொடக்கூட முடியாது. வெறும் ஆயில மாத்தலாம், ஆயில் சீல மாத்தலாமே தவிர இப்ப என்ன பேராசப்பட்டு 5 கோஷங்கள்ல ஏதோ ஒரு புத்தியில இயங்கி அப்படியே ஒரு திறமை வந்த மாதிரி நினைச்ச உடனே என்ன பண்ணுவான், சொல்லி கொடுக்காரு அமைச்சு சீரழி போயிடுவான். சீரழிது இல்லாம அவனை சீரழிக்கிறதுக்குன்னு ஒரு குருடு கூட்டம் வந்துடும். புரியுது? ஆமா, அவங்க அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுவான். இதெல்லாம் கூட என்ன, ஏன் வந்து இது இது ஆகுது? அங்க வந்து அவங்க கேக்குறவங்க எல்லாம் ஒரு பாயிண்ட் கிடைச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, 10 பேருக்கு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவன் கெட்டு போயிட்டு இருக்கான்னு இவனுக்கு தெரியல. இத வந்து அவன் தாங்கணும், ஃபர்ஸ்ட் உள்ள வாங்கணும். இது இந்த உலகத்துல பப்ளிஷ் பண்ணப்பட்ட எந்த மெட்டீரியல்ஸும் கிடையாது, கிடையாது. அவ்வளவு இணக்கம் வேணும், அப்புறம் உண்மை வேணும். விளையாட்டு விஷயம் இல்ல. அழகு போல இங்க வெளிப்பாடுகள் இந்த தேகத்துக்குள்ள இருந்து வர்றது உண்மையிலேயே ஒரு ஒரு சந்தோஷமும் நன்றி உணர்வும் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா அது தேகம் கூட சொல்லக்கூடாது, தேகமே கிடையாதுங்க. அது ஆன்மாவே குடிக்கொள்ளுது, குடிக்கொள்ளுது. ஆமா ஆமா ஆமா, சரிங்க சாமி. அதான் அவர் இவரு சொல்றாரு, திரும்பல சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன்,
உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னா, அதான் ஐயோ உள்ள இருக்காம்பா, பெரிய மரமா இருக்காம்பா, ஐயோ ஆன்ம பொருள் இருக்குப்பா, ஆன்ம சைத்தன்யம் இருக்குப்பா, ஆன்ம பேரறிவு இருக்குப்பா அப்படின்னு வந்து இந்த அஞ்சு கோஷங்களையுமே வந்து அவைகள் அஞ்சு கோஷங்கள்ல தனித்து இருக்கும் எழும் எழுச்சி பெறும் அனைத்துமே உண்மை இருப்பற்றவை அப்படின்றத இன்னும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அங்க வந்து அது அதனுடைய மகிமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் அதை கொண்டாடுதல். பொறுமா, அதை நீங்க கொண்டாடுறதுன்னா எப்படி, பொய் ஜெயக்குமார பார்த்துக்கிட்டே இருக்கணும், அது வந்து நிக்கும், அற்புதமா நின்றுகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும் சதா. இதுதான் அதை இது பண்ற விதம். சரியா? சரிங்க.